ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் சத்யா. இப்போ என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, கடலை மிட்டாய் சாப்பிட்றதுனால நமக்கு என்ன நன்மைகள் வந்து கிடைக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நிலக்கடலையும் நாட்டு வெல்லமும் முந்திரி பாதாம் பிஸ்தா இவற்றின் சத்துக்களை விட அதிக நன்மைகளை அள்ளித்தரக்கூடிய ஒரு ஸ்நாக்ஸ் தான் இந்த கடலை மிட்டாய். கடலையும் வெல்லமும் சேர்ந்து சுவையுடன் பல மருத்துவ நன்மைகளை நமக்கு அள்ளி கொடுக்கிறது. பொதுவாக வந்து கடலையில் பித்தம் வந்து அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அதனுடன் வந்து இந்த வெல்லம் சேர்க்கப்படும் பொழுது பயன்கள் வந்து இரட்டிப்பாகி பித்த சேர்க்கையை சீர் செய்வதுடன் புரதம், இரும்பு, செலினியம் மற்றும் பல சத்துக்களுடன் ஒரு சிறந்த மருந்தாக உருவாகிறது. பொதுவாக வந்து நிலக்கடலையில் கார்போஹைட்ரேட் நார்ச்சத்தும் கரையும் நல்ல கொழுப்பும், புரோட்டீன், விட்டமின்கள், இரும்பு சத்து, கால்சியம், துத்தநாகம், மேங்கனீஸ், பாஸ்பரஸ், பொட்டாசியம் மற்றும் நம்ம உடலுக்கு தேவையான சத்துக்கள் அனைத்தும் வந்து இந்த நிலக்கடலையில் நிறைந்திருக்கின்றன. அதே போன்று வெள்ளத்தில் இரும்பு சத்தும் கால்சியமும் அபரிதமான சத்துக்களாக இருக்கிறது. மேலும் நிலக்கடலையில் உள்ள விட்டமின் பி உடலுக்கு தேவையான ஆற்றலை கொடுக்கக்கூடியது. தசைகளின் வலிமைக்கும் இது உதவுகிறது. மேலும் வந்து உடலின் நன்மையான வளர்சிதை மாற்றத்தை அதிகரிக்கிறது. இதில் இருக்கக்கூடிய விட்டமின் B3 மூளையின் செயல்பாட்டை தூண்டுவதோடு நினைவாற்றலை அதிகரிக்க உதவுகிறது. நிலக்கடலையை வந்து தொடர்ச்சியாக சாப்பிட்டு வந்தாங்க அப்படின்னா இதய நோய் பாதிப்புகள் ஏற்படுவது குறைகிறது. இதில் நல்ல கொழுப்பு சத்தான மோனோ அன்சாச்சுரேட் ஃபோலிக் அமிலம் போன்றவை வந்து இதய வால்வுகளை பாதுகாக்கிறது. இந்த கடலை மிட்டாய் நம்ம சாப்பிடும்போது இந்த நன்மைகள் வந்து இயல்பாகவே நமக்கு கிடைத்துவிடும். சோயா பீன்ஸிற்கு அடுத்து தரமான உயர்ந்த புரதம் வந்து வேர்க்கடலையில் தான் அதிகமாக இருக்கிறது. முட்டையில் உள்ளதை விட 2 மடங்கு அதிகமான புரதம், இறைச்சி உணவுகளுக்கு நிகரான சத்துக்களும் இதில் அடங்கியிருக்கின்றன. அதே போன்று நிலக்கடையில் டிரிப்டோபான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான அமினோ அமிலம் வந்து நிறைந்திருக்கிறது. இந்த வகை அமினோ அமிலம் வந்து செரட்டோனின் என்ற மூளை நரம்புகளை உற்சாகப்படுத்தும் உயிர் வேதிப்பொருள் உற்பத்திக்கு பயன்படுகிறது. மன அழுத்தத்தை போக்குகிறது. அதே போன்று ஃபோலிக் ஆசிட் அதிகமாக இருக்கிறதுனால கர்ப்பிணி பெண்களுக்கு வந்து கருப்பை சீராக செயல்படுவதுடன் கருப்பை கட்டிகள், நீர்க்கட்டிகள் ஏற்படாமல் தடுக்கும். கருவின் மூளை நரம்பு மற்றும் எலும்புகளின் வளர்ச்சி வந்து சிறப்பாக அமையும். கடலை மிட்டாய் சாப்பிடும் பொழுது அதன் பலன் வந்து இரட்டிப்பாக நமக்கு கிடைக்கும். நிலக்கடலையிலே உள்ள பாலிஃபெனால் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட் நோய் வருவதை தடுப்பதுடன் இளமையை பராமரிக்கவும் உதவுகிறது. நிலக்கடலையை வந்து தொடர்ந்து சாப்பிட்றதுனால எலும்பு தொடர்பான நோய்கள் வராமல் நாம் பாதுகாத்து கொள்ளலாம். முக்கியமாக மலட்டுத்தன்மை ஏற்படும் வாய்ப்புகள் குறைகிறது. நிலக்கடலையிலே இருக்கக்கூடிய தாமிரம் மற்றும் துத்தநாக சத்தானது நமது உடலின் தீமை செய்யும் கொழுப்பை குறைத்து நன்மை செய்யும் கொழுப்பை அதிகமாக்குகிறது. மேலும் வந்து இரத்த ஓட்டம் சீராகுகிறது. மேலும் இது மிகுந்த ஒரு நார்ச்சத்து உள்ளது அப்படிங்கிறதுனால மலச்சிக்கல் வந்து ஏற்படாது. பொதுவாக பாதாம், பிஸ்தா, முந்திரி பருப்புகளின் சத்துக்களை விட நிலக்கடலையில் சத்துக்கள் அதிகமாக இருக்கிறதுனால நோய் எதிர்ப்பு சக்தியை உருவாக்கும் ஆற்றலும் இந்த நிலக்கடலைக்கு உண்டு. இதனுடன் வெல்லம் சேர்வதனால நன்மைகள் நமக்கு இரட்டிப்பாக கிடைக்கிறது. கெட்ட கொழுப்பில்லாத கடலை மிட்டாயை அனைவருமே வந்து தினமும் சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னா பல உடல் நல நன்மைகள் எளிதாக நமக்கு கிடைக்கும். இந்த கடலை மிட்டாயை வந்து எப்படி தயார் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பக்குவமாக வறுக்கப்பட்ட ஒரு நிலக்கடலை 100 கிராம் எடுத்துக்கலாம். இதோட வந்து சுத்தமான வெல்லம் வந்து 1/2 கிலோ எடுத்துக்கலாம். தேவையான அளவு இஞ்சி துருவல் சாறும் வந்து எடுத்துக்கலாம். கற்கண்டு, ஏலக்காய் தூள் இதையும் வந்து தேவையான அளவு நம்ம எடுத்துக்கலாம். முதல்ல வந்து தோல் நீக்கப்பட்ட இந்த கடலை பருப்பை மிதமான சூட்டில் வந்து நாம் வறுத்து எடுத்துக்கணும். அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா வெல்லத்தை வந்து வாணலியில் போட்டு நல்ல பாகு வர வரைக்கும் நல்ல காய்ச்சி எடுத்துக்கலாம். ரெண்டாவது அதே மாதிரி நம்ம ஆற வச்சு மறுபடியும் காய்ச்சி எடுத்துக்கணும். மூன்றாவது முறையாக நம்ம என்ன பண்ணலான்னு பார்த்திங்கன்னா, இஞ்சி சாறை வந்து அந்த பாகோட சேர்த்து இன்னும் நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பாகு வந்து நல்ல பக்குவமாக வந்து தயாரான நிறையில் இந்த கடலையை வந்து அதோட சேர்த்து நாம் கிளறி எடுக்கணும். இந்த மாதிரி கிளறி எடுத்ததுக்கப்புறம் தேவையான அளவு உருண்டைகளாக நாம் பிடிச்சிக்கலாம். இல்லைனா நமக்கு தேவையான அளவு ஷேஃபில் கூட நாம் அச்சு வச்சு நாம் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு கடலை மிட்டாய் வந்து தயாராகிரும். நான் சொன்ன மாதிரி
எல்லா சத்துக்களும் இதில் நிறைந்திருக்கிறதுனால சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் நாம் இதை தாராளமாக சாப்பிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த கடலை மிட்டாயில் இருக்கக்கூடிய நன்மைகளை நம்ம பார்த்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.